ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடிமா பூர்ணிமா? ஆ ரெடிமா. ஆ ஆரம்பிச்சிருங்க. இன்னைக்கு நம்ம பூர்ணிமா, பேராசிரியை பூர்ணிமா ஜோதி அவர்கள் சேலத்துல இருந்து ஒரு கதை சொல்ல போறாங்க. கதையுடைய பெயர் வந்து சமையலறை கலையங்கள். கரெக்டாமா? கரெக்ட்மா. கரெக்ட். யார் எழுதுனது? சுப்ரபாரதி மணியன். சுப்ரபாரதி மணியன் எழுதின சமையலறை கலையங்கள் அப்படிங்கிற கதை இன்னைக்கு நம்ம எல்லாரும் கேட்க போறோம். வாங்க பூர்ணிமா. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம சமையலறை கலையங்கள் அப்படிங்கிற நாவலை பார்க்க போறோம். இவர் சுப்ரபாரதி மணியன் தான் எழுதியிருக்காரு. முதல்ல நம்ம நாவலுக்குள்ள போறதுக்கு முன்னால இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்ப இவரு ஒரு தமிழ்ல மிக சிறந்த ஒரு எழுத்தாளர், எழுத்தாளர்ல ஒருத்தரா இருக்காரு. 11 நாவல், 15 சிறுகதை தொகுப்பு, மொத்தம் 40 நூல்கள் எழுதிட்டு இருக்காரு. பல முக்கியமான இலக்கிய பரிசுகளையும் வாங்கியிருக்காரு. நாவல் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம நடக்கக்கூடிய, நம்ம வாழ்க்கையில நம்ம நடந்துட்டே போவோம், அந்த செய்திகள் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கறத இவரு பதிவு செஞ்சிருக்காரு. யதார்த்தம் மட்டும் இருக்கணும் வாழ்க்கையில. நம்ம எப்ப பார்த்தாலும் நம்ம போயிட்டு ஒரு ஒரு இடத்துக்கு போன உடனே நம்மளை பத்தி ரொம்ப உயர்வா சொல்லாம, தாழ்வாவும் சொல்லாம, யதார்த்தத்தை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு அஸ்திவாரமா தான் இவரு வச்சிருக்காரு. இவருடைய நாவல் வந்து நம்பகமாக இருக்கும், நம்பணும் அப்படிங்கிற நிலையில இருக்கும். இவருடைய நாவல்கள்ல இந்த ரெண்டையுமே நம்ம பாத்துக்கலாம். இவர் ஹைதராபாத்ல இருக்கும்போது இவருடைய நாவல்கள் அந்த நகரத்துல இருக்கக்கூடிய மக்களையும் களமா வச்சு எழுதியிருக்காரு. இப்ப இவர் தன்னுடைய சொந்த ஊரான திருப்பூர்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. இக்காலத்துல நாவல்கள்ல வந்துட்டு திருப்பூர்னா பனியன் கம்பெனி, அதுக்கப்புறம் சாயப்பட்டறை, அந்த ரெண்டுலயுமே வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில என்ன சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் இவர் முதன்மைப்படுத்தி பேசுவாரு. இந்த நாவல்லையும் இந்த இரண்டு, நம்மளுடைய பனியர் தொழிற்சாலையும் சாயப்பட்டறையில் நடக்கக்கூடிய பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநீதியை பத்தியும் பேசியிருப்பாரு. இவர் பெண்ணியர் சார்ந்த நாவல்களையும் எழுதுவாரு. இதுல ரெண்டு பேர் வந்துட்டு, பூரணி சாந்தா அப்படிங்கிற ரெண்டு பேருமே, ஒன்னு பூரணி வந்துட்டு கொஞ்சம் வசதியாகவும் வசதி இல்லாதவளாவும், சாந்தா வந்து வசதியா இருக்கக்கூடியவங்கள, ரெண்டு துருவமாகவும் பார்ப்பாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும் வாழக்கூடிய வாழ்க்கையோட அடிப்படையா வச்சுதான் இந்த பெண்ணியை சார்ந்த இந்த நாவலை இவரு எழுதியிருக்காரு. இந்த நாவல்ல நமக்கு கதாபாத்திரங்களா சொல்லக்கூடிய அவங்க பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து சாந்தா. இந்த சாந்தா அப்படிங்கிறவங்க சடகோபனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பூரணி அப்படிங்கிறவங்க சிவசாமியை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. துளசி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கு. சாரதா அப்படிங்கிறவங்க அந்த விஜயா நகரத்துல இருக்கக்கூடியவங்க, பெரிய பெரிய இப்ப நம்ம தொழிலதிபர்களா இருப்பாங்க, அந்த தொழிலதிபர்களை வந்து ஒட்டு மொத்தமா சேர்த்து அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கக்கூடிய அளவுலதான் இந்த சாந்தாவும் சாரதாவும் செஞ்சிட்டு இருப்பாங்க. சுப்பிரமணி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம், ஜெயந்தி சிறி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம், இன்னொன்னு ஜெயந்தி, அதுக்கப்புறம் வெண்ணிலா அப்படிங்கிற கதாபாத்திரம், பொன்னுச்சாமி ராமசாமி அப்படிங்கிற கதாபாத்திரத்தை பார்க்கலாம், சின்னத்தாயி கலா, வசந்தி, கோபி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம். இதுல குழந்தை தொழிலாளராக இருக்கக்கூடிய செல்வராசையும் இந்த கதாபாத்திர இந்த நாவல்ல எடுத்து சொல்லுவாங்க. இந்த நாவல் இதுதான் சமையலறை கலையங்கள் அப்படிங்கிற இந்த நாவலுடைய புத்தகம். இந்த புத்தகத்துலதான் நம்ம இன்னைக்கு கதையை பார்க்க போறோம். நியூ செஞ்சுரி தான் வெளியிட்டிருக்காங்க. இதுல 127 பக்கங்கள் தான் எழுதியிருப்பாரு. அன்றாட வாழக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கையை அடிவச்சுதான் இந்த கதையை இவரு எழுதியிருப்பாரு. இந்த கதையை ஆரம்பிக்கும் போது இவர் எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா, எதிரில நிற்கக்கூடிய பிரம்மாண்ட கட்டடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பாரு. அது சின்ன வடிவ தொலைக்காட்சி பெட்டியை அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். சின்ன சின்ன நம்ம டிவி அடுக்கி வச்சிருந்தோம் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கும். அப்பதான் அந்த சாந்தாவுடைய முகம் என்ன பண்ணும்னா, வேலைக்கு போயிருப்பா, வேலைக்கு போற இடத்துல அவளுக்கு முகம் மாறுபடும். ஏன் மாறுபடுதுன்னா, அங்க போய் வேலை செய்யும் போது அங்க இருக்கக்கூடிய பனியன் தொழிற்சாலை இருக்கக்கூடிய ஆண்களை வந்துட்டு கொஞ்சம் கேலி பார்ப்பாங்க, கிண்டலா பார்ப்பாங்க, நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. அதனால இந்த பொண்ணுங்கள் எல்லாமே, வேலைக்கு போற பொண்ணுங்கள் எல்லாமே அங்க கொஞ்சம் வந்துட்டு அங்க ஆண்களை அனுசரிச்சு போகக்கூடிய நிலையிலதான் இருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த துளசி அப்படிங்கிற இந்த கதாபாத்திரம், இந்த துளசி அந்த பனியன் கம்பெனியிலதான் வேலை செஞ்சிட்டு இருக்கா. அவளுடைய முகம் முழுக்க என்ன பண்ணிருக்க, முதன் முதல்ல வந்துட்டு நம்ம பனியன் தொழிற்சாலைக்கு வேலைக்கு போனோம்னா பியூஸ் பிரிக்கிற வேலைதான் கொடுப்பாங்களாம். அந்த வேலையை தான் முதன் முதல்ல செஞ்சு கத்துக்கிட்டாதான் மிகப்பெரிய, ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கொடுப்பாங்களாம்.
அது மாதிரிதான் அதுல முதல்ல பேஸ்ட் பொறிக்கிற வேலைக்குதான் போவாங்க. அதுக்கப்புறம் அந்த பஞ்சு எல்லாமே அவங்களுடைய தலையெல்லாம் ஒட்டிக்கும். இந்த துளசி அப்படிங்கிறவங்களோட இதுல அவ முகம் பூரா பார்த்தோம்னா பஞ்சு தூள்களாவே அடங்கி இருக்குமா. தலைமை எல்லாமே கருப்பா இருந்தாலும் வெள்ளையா போன மாதிரி இருக்குமா. அங்க பஞ்சுமில்ல வேலை பாக்குறதுனால அவளுடைய கைகள்ல கண்ணாடி வலையில அணிஞ்சிருப்பா. அந்த சத்தத்தை எல்லாமே ரசிக்கிற மாதிரிதான் இந்த சாந்தா அந்த பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு போறா. இந்த துளசிதான் இந்த சாந்தாவை வேலைக்கு அனுப்பிச்சு வேலைக்கு சேர்த்து விடுறா. அப்போ ஒரு நாள் சரி சொல்ல அந்த சாந்தா என்ன பண்றானா, எல்லா நாளுமே ஒண்ணு நம்ம அழகா இருந்தோம்னா பெண்களுக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரிதான் இந்த பொண்ணு வந்து அங்க வேலைக்கு போகும்போது கொஞ்சம் அழகா இருப்பா. அங்க இருக்கக்கூடிய பசங்க எல்லாமே இவ்வளவு கேலியும் கிண்டலுமா பேச ஆரம்பிப்பாங்க. சரி சரி இன்னையோடு சரி இந்த வேலைக்கு நம்ம போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான் சாந்தா நம்ம பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்க. அப்பெல்லாம் வந்துட்டு வெடி நைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வெடி நைட்னா நான் விடிய விடிய வேலை பார்த்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் காலையில இருந்து வேலை பார்ப்பாங்க, காலையில இருந்து வேலை பார்த்துட்டு நைட்டும் வேலை பார்ப்பாங்க. 8 to 3 வரைக்கும் வேலை பார்ப்பாங்களாம். 3 to 4 வரைக்கும் அவங்களுக்கு ரெஸ்ட். 4 மேல பஸ் புடிச்சு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு மறுபடியும் வேலைக்கு போயிடணும். இதுதான் வெடி நைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வெடி நைட் வேலைக்கு போறதுக்காக தான் அவங்க கொஞ்சமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துலதான் நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் வேலை பார்த்துட்டே இருக்காங்க நம்ம சாந்தா துளசி எல்லாமே. அவ வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்போதைக்கு சாப்பாடு கொண்டு போயிருக்கா, டிஃபன் பாஸ் எடுத்துட்டு போயிருக்கா. இவனுக்கு பண்ற அந்த ஆணாதிக்கம் பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாம் பார்த்துட்டு இவளுக்கு வெறுப்பாயிடுது. வெறுப்பானவன இன்னையோட இந்த வேலைக்கு நம்ம என்ன பண்ணிருந்தோம், முழுக்கு போட்டிருந்தா, இனிமேல் நம்ம வேலைக்கே போக கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அவ நினைச்சுக்கிட்டு வெளியில வர்றான். வெளியில வரும்போது அவளுக்கு தோணுது, எப்பா இன்னொரு போய் ஏதோ ஒரு வேலை செஞ்சு வேற வேலை செஞ்சாது நம்ம வாழ்ந்துக்கணும், இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, வாழவே கூடாது. என்ன காரணம் அப்படின்னம்னா அந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய செந்தில் நாதன இந்த பொண்ணு வந்துட்டு என்ன பண்ணும்னா கொஞ்சம் அனுசரிச்சு போற மாதிரி இருக்கு. அப்ப அனுசரிச்சு போற மாதிரி இருக்கனால என்ன வாழ்க்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுக்கிட்டே வெளியில வந்துடுறா. டிஃபன் பாஸ் கூட எடுக்காம வந்துடுறான். அப்பதான் அந்த பூரணி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம், அந்த பூரணி அப்படிங்கிறவங்க கொஞ்சம் வசதி வாய்ப்போட இருக்கக்கூடிய இருக்காங்க. அவங்க வந்து சடகோபன கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சடகு அந்த சாரி பூரணி அப்படிங்கிறவங்க நம்மளுடைய சிவசாமிய கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த சிவசாமியோட கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டே இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வந்துட்டு இந்த பூரணி வந்து உயர்தரமா நல்லா படிச்சவளா இருக்கிறதுனால அந்த தொழிலதிபர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு பரிசு கொடுக்கறதுக்காக தொழிலதிபர்களை தேடுவாங்க. அந்த நேரத்துல அந்த பூரணிக்கு சுப்பிரமணியம் என்ன பண்ணுவானா ரொம்ப உதவியா இருப்பாங்க. அப்ப இந்த விருந்தோடைய துவக்கத்துல அந்த பூரணி வந்துட்டு ஒரு இடத்துக்கு தொழிலதிபருக்கு பரிசு கொடுக்க போற நேரத்துல அங்க போய் உட்கார்ந்துருப்பா. யாருமே இவளுக்கு துணைக்கு வந்திருக்க மாட்டாங்க, பேச்சு துணைக்கு கூட வந்திருக்க மாட்டாங்க. அப்பதான் அவளுக்கு தோணும், முதல் நாள் என்னடா இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு முதல் நாள் போகும்போது தோணும். அதே வழக்கமா போயிடுச்சு அவளுக்கு. அப்பதான் அவளுக்கு ஏதோ ஒரு நட்பு கிடைக்குது. நட்பு கிடைக்கும் போது அந்த இடத்துல அவ முதல் பெஞ்சிலே உட்காந்துட்டு அவ சந்தோஷமா இருக்க. அப்ப அந்த சிவசாமி அப்படிங்கிற இந்த கதாபாத்திரத்தை சொல்லும் போது பூரணோட கணவனா இருக்காரு. அவனு வந்துட்டு நல்லா பிடிக்காது, இவளுக்கு பிடிக்காதுன்னா மது. அந்த மது ரொம்ப குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவான். அதனாலதான் அவனை முற்றிலும் இவ வெளியில வேர்த்துட்டு இவ அந்த நம்ம அவனுடைய கணவனை விட்டு வெளியில வந்திருக்காரு. நான் என்ன சொல்லுவான், அந்த நம்ம சிவசாமி என்னுடைய ஆறுதலுக்காக தான் நான் வந்துட்டு அந்த மதுவை குடிக்கிறேன், ஆனா அந்த மது வந்துட்டு பூரணிக்கு பிடிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி சிரிக்கிட்ட இவன் சொல்ற மாதிரி சொல்லலாம். இதனால அந்த பூரணி அப்படிங்கிறவங்க பணக்கார நிலையில இருக்கக்கூடிய ஒரு பெண்ணியவாதியாக இங்க இருக்காங்க. இந்த சாந்தா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாளியா இருக்காங்க. இந்த சாந்தா வந்துட்டு வேலைக்கு வேலை பார்த்துட்டே இருக்காங்க. வேலை பார்த்துட்டு உடனே வந்துடுறாங்க. அப்ப வரும்போதுதான் இவன் வந்துட்டு ரொம்பவும் வந்துட்டு வருத்தப்படுறான். இந்த சடகோபன் வந்துட்டு அவனுடைய கணவன், நம்ம சாந்தாவுடைய கணவன் தானே சடகோபன். இந்த அவனுடைய கணவன் என்ன பண்றானா, சரி கொஞ்சம் நீயும் வேலைக்கு போனேன்னா நமக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் சொல்றாரு. முதல் நாள் இவ வேலை தேடி போறா சாந்தா. வேலை தேடி போகும்போதுதான் அவளுக்கு அங்க வந்துட்டு அந்த பெண்களை ஆண்கள் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியை பார்த்த உடனே அந்த சடகோபன்ட்ட வந்து சொல்றான்,
எப்பா பொண்ணுங்கள் எல்லாமே இப்படி பாக்குறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால அந்த வேலைக்கு நான் போகல அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்பதான் வந்துட்டு அந்த அந்த சடகோபன் வந்து புரிஞ்சுக்கிறான், சரி நீ வேலைக்கு போக வேண்டாம், இந்த நான் வேலைக்கு போகக்கூடிய செய்தியை நான் வந்துட்டு உனக்கு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அதனால நீ என்ன பண்ணிடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இந்த பொண்ணை விட்டுட்டு கிளம்பி போயிடுறான். அவன் எங்க இருக்கானே தெரியல, ஆனா அவனை தேடி வந்த நம்ம சாந்தா போகவே கிடையாது. அந்த பையன் வந்து என்ன பண்றான், வேறொரு பொண்ணோட தொடர்பு செய்து அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். கடைசி வரைக்குமே இந்த பொண்ணு அந்த பையனை போய் தேடி போகவே கிடையாது. அப்பதான் அந்த இவளுக்கு வேலை சொல்லி கொடுக்கறதுக்காக அந்த துளசியும் இருக்காங்க, சோபனாவும் இருக்காங்க. இந்த சோபனாவும் இந்த சாந்தாவும் பக்கத்து பக்கத்து ரூம்ல இருக்காங்க. அப்ப ஒரு நாள் அவன் வேலைக்கு போயிட்டு அவங்க அந்த ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் பனியன் கம்பெனி இருக்கவங்கள திட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறா இல்லையா. வீட்டுக்கு வந்த உடனே அவ ரொம்ப கஷ்டமா இருக்குது, இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, வந்து தூங்கிடுறா. தூங்கின உடனே அந்த சோபனா சொல்றா, சரி சரி நீயே ரொம்ப வேலைக்கு போல, சரி நான் உப்புமா தான் செய்ய போறேன், கொஞ்சம் உப்புமா செய்யறதுக்காக கொஞ்சம் நான் ரவை இன்னும் கொஞ்சம் போட்டா அதிகமா போட்டா போதும், நானே உனக்கு செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோபனா சொன்ன உடனே இவளுக்கு சந்தோஷமாயிடுது. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு என்ன பண்றா, இவ்வளவு தூங்கிடுறான். முதல் நாள் தூங்குறா, ரெண்டாவது நாள் தூங்குறா, மூணு நாள் தொடர்ந்து தூங்குறான். அந்த தூங்கி முடிச்ச உடனே வரும்போது அந்த சோபனா வேலைக்கு வரும்போது கேக்குறா, நீ என்னதான் பண்ணணும்னு நினைக்கிற, வேலைக்கே போகாம வீட்லயே இருக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த சாந்தா சொல்றா, இந்த உலகத்துல உன்ன மாதிரியே அழகு இல்லாம இருந்துட்டோம்னா எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் கொஞ்சம் மூக்கு மூலியமா அழகா இருக்கேன்னா அதனாலதான் எல்லா ஆம்பளைகளும் என்னை வித்தியாசமா பாக்குறாங்க அப்படின்னு அந்த சோபனா கிட்ட அந்த நம்ம சாந்தா சொல்றான். சொல்லி முடிச்ச உடனே சரி அந்த நாலஞ்சு நாள் வந்து அவ வீட்லயே இருக்கா. வீட்டுல இருந்துட்டு அவ வந்துட்டு சரி இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஒரு நாள் வந்துட்டு இப்படியே போயிட்டு இருக்கா. அப்ப வண்டியில போகக்கூடிய அந்த சுப்பிரமணியம் என்ன பண்றாரு, அந்த சுப்பிரமணியம் வண்டியில போறாரு. அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, குடும்பம் குழந்தை எல்லாமே இருக்கு. அவன் மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபரா இருந்தான். ஏன்னா நம்ம ஒரு தொழிலதிபரா இருந்தோம் அப்படின்னம்னா நம்ம செய்யக்கூடிய பொருள்கள் எல்லாமே வெளிநாட்டு ஏற்றுமதி செஞ்சு நம்ம அனுப்புவோம். அந்த வெளிநாட்டு ஏற்றுமதி செய்யும் போது நடுக்கடல்ல போய் கப்பல் நின்றுடுச்சு, அந்த குறிப்பிட்ட நாள்ல கொண்டு போய் அந்த பொருளை அங்க வந்து கொடுக்காதனால, டெலிவரி கொடுக்காதனால உன் பொருள் எனக்கு வேண்டான்னு சொல்லிடுறாங்க. அதனால அவன் அந்த சுப்பிரமணியம் என்ன பண்ணிடுறான், ரொம்ப வந்துட்டு கடனுக்கு தள்ளிடுறான். ரொம்ப வந்து கடனாளியா போனதுனால அவனுடைய மனைவி அவனுடைய குழந்தை யாருமே இவனை மதிக்க கிடையாது, மதிக்க அதனால இவன் என்ன பண்ணிடுறான், அவங்க வீட்டுல இருந்து இவன் வெளியில வந்துட்டு தனியா வந்துடுறான். வந்து ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கான். அப்ப இவ நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த சாந்தா அவனை பாக்குறா, அவனும் பாக்குறா, ஒரு நாள் ரெண்டு நாள் பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் வந்துட்டு இவனை கூப்பிட்டு சரி நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு நட்பு வருது. அப்ப சரி வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அவனுடைய வீட்டுல அந்த அவனுடைய ஃப்ரிட்ஜ்ல பார்த்தோம்னா வெறும் வந்துட்டு மது பாட்டில்தான் இருக்குது. இவனுக்கு வந்து கொஞ்சம் வந்து டென்ஷன் அதிகமான கூட அந்த மது எடுத்து குடிச்சாதான் இவன் சரியாவான். அப்ப ஒரு நாள் வந்துட்டு ரெண்டு நாள் இருக்கா, மூணு நாள் இருக்கா. அப்ப கிளம்புறதுக்கு முன்னால் அவனுடைய பர்ஸ்ல காசு எல்லாமே வந்துட்டு காசு இல்லை, அவன் பர்ஸ்ல காசு இருக்கு. அவன் நல்ல போதையில தூங்கிட்டு இருக்கான். அந்த பர்ஸ்ல இருந்து காசு எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறா. ஒரு ரெண்டு ரொம்ப நோட்டு இருக்கு, அதுல 100 ரூபாய் நோட்டு ரெண்டு எடுத்துட்டு இவன் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஐயோ அவன்கிட்ட சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்கலாமோ, சொல்லாம எடுத்துட்டு வந்தது தப்போ அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறா. ஒரு அடுத்த நாளும் போறா, அதே போல அவனும் பாக்குறான் இருக்கான். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் இவனுக்கு என்ன தோணுது, உடம்பு சரியில்லாம போயிடுது. அந்த உடம்பு சரியில்லாம போன உடனே அங்க போய் திறந்து பாக்குறாங்க, ஃப்ரிட்ஜ்ல அந்த மது பாட்டில் எதுவுமே இல்லை. அந்த மது பாட்டில் இல்லாதனால இவன் ரொம்பவும் கஷ்டப்படுறான். கஷ்டப்பட்டதுனால அவனுக்கு இவளுக்கு என்னடா பண்றது, அவன் பர்ஸ்ல காசு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான், பர்ஸ்ல காசும் கிடையாது. உடனே காசு இல்லாதனால என்ன செய்யறதுன்னு இவளுக்கும் தெரியல. கொஞ்ச நேரம் அவன் அந்த மதுவை சாப்பிடாதனால அவனுக்கு ரொம்ப கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது அந்த சுப்பிரமணியத்துக்கு. இவ யோசிக்கிறான் என்ன பண்றது, இவங்கிட்டையும் காசு இல்ல, நம்ம கிட்டையும் காசு இல்ல, நம்மளும் வேலைக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரத்துல இவளுக்கு ஒண்ணு தோணுது, சரி நாம இப்படியே போனோம்னா வெளியில நம்ம யாருகிட்டயாவது பணமாவது வாங்கிட்டு வந்து இவனுக்கு
ஒரு அந்த மது பாட்டில் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு போறா. அப்பதான் இவ போயிட்டு இருக்க நேரத்துல ஒரு ரெண்டு பசங்க காலேஜ் பசங்க வர்றானுங்க. காலேஜ் பசங்க என்ன காசு வேணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த நேரத்துலதான் காசு இல்லைன்னு சொல்லாம அவங்களோட போயிட்டு அந்த எப்பவுமே செய்ய முடியாத அந்த ஒரு தொழில இழிவான தொழில செஞ்சுட்டு வந்துடுறா. வந்து பார்த்தா இவன் நல்லா இருக்கான். அப்ப வந்துட்டு அது அவன் கொடுக்கக்கூடிய பணத்தை வாங்கிட்டு வந்துடுறான். வந்து இவளுக்கு இவ அந்த நம்ம சாந்த அவனுக்கு சேர்த்து ரெண்டு பிரியாணியை வாங்கிட்டு மது பாட்டில வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றான். வந்த உடனே பார்த்தா அவன் சரியா இருக்கான். என்ன நீ நான் போகும்போது நல்லா இல்லையே, ஒரு மாதிரி இருந்தீங்களே, அதுக்காக தான் பணத்தை ரெடி பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு மது எல்லாம் சாப்பாடு இதெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போனேன் அப்படின்னு சொல்றான். நீ இப்படி போன உடனே எனக்கு ஒரு உந்துதல் வந்துச்சு. நான் அந்த உந்துதல் என்ன பண்ணேன்னா, நான் எந்திரிச்சேன், பேண்ட் சட்டை போட்டேன், வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸ போய் பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், அவனுகளும் காசு கொடுத்தானுங்க, நான் பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு நான் இப்ப சரியாயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே என்ன மூஞ்சியெல்லாம் வந்து உபி போயிருக்கு, என்ன முகத்துல கழுத்துலாம் காயம் இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப அவன் தெரிஞ்சுக்கிறான், சரி பணம் இல்லை அப்படிங்கிறதுக்காக இவ ஏதோ தப்பா போயிருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சுக்கிட்ட உடனே இப்படியே என்னை நம்பி எத்தனை நாளைக்குதான் நீ இருக்க போற அப்படின்னு இவன் கேக்குறான். நான் எனக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேக்குறான் சுப்பிரமணியம். நான் என்ன பண்ண போறேன், அப்புறம் மறுபடியும் ஏதோ ஒரு வேலை வெட்டியை தேடி போய் நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே சரி நீ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துலதான் எனக்கு ரொம்ப முடியல, என் வீட்டுக்கு நீ என்ன பண்ணிடு சொல்லி அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போன் நம்பர் ஒரு 3 நம்பர் கொடுக்குறான். இவ அந்த போன் நம்பரை வாங்கிக்கிட்டு வெளியில போறா. சாந்தா வெளியில போயிட்டு இருக்கும்போது, எப்பா இந்த போன் வந்து அந்த அவங்க வீட்டுக்கு போகவே கூடாது, இந்த போன் ஒர்க் ஆக கூடாது, என்னென்னமோ மனசுல நினைச்சிட்டு இருந்த சாந்தா போறா. முதல் நம்பர் போடுறா எடுக்கல, 2வது நம்பர் போடுறாங்க எடுக்கல, 3வது நம்பர் போட்ட உடனே எடுத்துடுறாங்க. அப்ப அவ சொல்றா, ஐயாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்றா. ஐயாவுக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறதுக்குள்ள இவ பதில் சொல்ல, நீங்க யாருன்னு கேக்குறாங்க அந்த வீட்டுல இருந்து. சுப்பிரமணியத்தோட ஒய்ஃப் எதுவுமே சொல்லாம போனை கட் பண்ணிட்டு வீட்டுக்கு அவன் அவன் இருக்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா வந்துட்டு கொலுசத்தோட வர்றா. வந்த உடனே பார்த்தோம்னா வாசல்ல 10-20 ஜோடி செருப்பு இருக்கு, உள்ள பேசிட்டு இருக்காங்க. அத பார்த்துட்டு இருக்க கூடிய இந்த பொண்ணுக்கு, சரி இனிமேல் வந்து நம்ம இங்க போக கூடாது, ஆனா நம்ம அங்க போனோம்னா என்ன ஆயிடும், நம்மள அவங்க தப்பா நினைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி அந்த மாடிப்படியில இருந்து இறங்கி வர ஆரம்பிக்கிறான். அந்த மாடிப்படியில இருந்து இறங்கி வர ஆரம்பிச்ச உடனே அவளுக்கு ஒன்னு தோணுது. இத்தனை நாள்லாம் கணவன் வந்து எங்க இருக்கானுங்கிறது தெரியல, வேலைக்கு போனோம், வேலைக்கு போற இடத்துல நம்ம ஆண்கள் எல்லாமே நம்மளை இப்படி பாக்குறாங்க, நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே படியை விட்டு நடந்து வர்றா. அப்பதான் படியை விட்டு இறங்கி வரும்போது இவளுக்கு ஒரு இது தோணுது, ஏன் நாம ஏன் வாழ்க்கையில ஒரு பொண்ணை வந்து தத்தெடுத்து நம்ம வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாந்தாக்கு தோணுது. அப்ப அந்த சாந்தாக்கு தோணும் போது உடனே அவளுடைய மனசுல அந்த குழந்தை பக்கத்துல வர மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கிறா. கற்பனை பண்ணிட்டு, சுகந்தி வா, என்ன நீ மெதுவா நடந்து வந்துட்டு இருக்க, சீக்கிரமா நடந்து வா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோடைய பேரை சொல்லி, இவளுக்கு பிடிச்ச பேரை அந்த குழந்தைக்கு வச்சு அந்த குழந்தைய கூப்பிட்டு வந்துட்டு இருக்கா. ஒரு கற்பனையா, அந்த குழந்தைய தத்தே எடுக்கல, என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அங்கீகாரம் வேணும், அஸ்திவாரம் வேணும் அப்படிங்கிற ஒரே நிலைக்காக அந்த குழந்தைய தத்தெடுக்கிற மாதிரி இவளுடைய மனசுல நினைச்சிட்டு அந்த குழந்தைக்கு பேரை சொல்லி கூட்டிட்டு வர்றான். இதுதான் இந்த கதையுடைய அந்த சாந்தா சொல்றா கடைசியில முடிக்கும் போது, குடுகுடுன்னு வாசு வந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில தான் இந்த கதைய இவரு முடிச்சிருக்காரு. மியூட்ல இருக்கீங்க. அப்ப அவங்க கற்பனையா சுகந்தின்னு ஒரு குழந்தைய கற்பனையில கிரியேட் பண்ணிக்கிறாங்களா? கிரியேட் பண்ணிக்கிறா. அவ்வளவு மன அழுத்தம், மன அழுத்தம். அவளுக்கு என்ன செய்யறது தெரியல, அவனுடைய கணவனை விட்டு போயிட்டா. ஆனா இவங்க ரெண்டு பேரும், இந்த சுப்பிரமணியனும் இந்த சாந்தாவும் எந்த ஒரு தவறுதலாவே போட போவாங்க, நல்லா பேசிக்குவாங்க, சாப்பிடுவாங்க, வருவாங்க. ஆனா கடைசியா இவளுக்கு எந்த ஒரு நிலை இல்ல, நிராதரவு அப்படிங்கிற நிலை வரும்போதுதான் அவளுடைய மனசுலயே அவளுக்கு பிடிச்ச ஒரு பேரை வந்துட்டு மனசுல வச்சுக்கிட்டு
வா சுகந்தி, நம்ம வீட்டுக்கு குடுகுடுன்னு ஓடி வா. ஓடி போயிடலாம், தத்தெடுக்கல. ஆனாலும் தத்தெடுத்த மாதிரி அந்த கதைய சுப்ரபாரதிமணியன் முடிச்சிருக்க. நல்லா இருந்துச்சு. இத கதையை அந்த 127 பக்கங்கள் படிக்கும் போது இன்னும் டீட்டெயிலா எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. பெண்ணியம் சார்ந்து இருக்குமா, அப்புறமா அந்த ஆணாதிக்கம் வந்துட்டு, அந்த நீங்க ஒரு ஒரு நாள் வந்து நீங்க பேசணும் இல்லையா, நம்ம பெண்களுடைய பிறப்பு உறுப்பை வெட்டி எடுத்து அந்த நீங்க ஒரு நாள் பேசுனீங்கல்ல, அந்த செய்தி ஒரு 10 பக்கம் சொல்லியிருக்காரு. ஒரு கடிதம் வந்து எப்படி எழுதணும், அந்த கடிதத்துல யார பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற ஒரு 10 பக்கம் சொல்லியிருக்காரு. அப்புறமா பெண்ணியம் வந்துட்டு எப்படி இருக்கு பாருங்களே, பெண்ணியம் சார்ந்து இந்த மகளிர் மலர், குமுத மலர், இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வெளிவந்துட்டு இருக்கு. பெண்கள் இன்னும் முன்னேறல நீங்க நினைக்கிறீங்க, பெண்ணியம் சார்ந்த நூல்கள் இருக்கு, பெண்ணியம் சார்ந்த இதழ்களும் வெளிவந்திருக்குன்னு ஒரு 4 பக்கம் சொல்லியிருப்பார். சரி சரி சரி, ஓகே, கரெக்ட் தான். ஆண்கள் வந்து பெண்களை வந்து வேற மாதிரி பாக்குறாங்க ஒரு தொழில் சார்ந்த இடத்துலன்னு. ஆனா அந்த ஒரு அதுல பெண் அது சாந்தாவா, யாரோ வந்து நான் ரொம்ப அழகா இருக்கேன் அதனால என்ன வந்து எல்லாரும் பாப்பாங்க, நீ கொஞ்சம் அழகுல மட்டும்தான் அப்படின்னு சொல்றது கூட ஒரு வக்கரம் தானே. இல்ல அது கூட தப்பு தானே. வக்கரம் தான், அந்த பொண்ணு அந்த அளவுக்கு அங்க போய் கைய உரசது காலை உரசது அப்படிங்கறது அந்த வேலைக்கு போற இடத்துல பண்ணும் போது இவளுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். நீ எல்லாம் போறவங்க எவனும் பார்க்க மாட்டேன்றான், பாரு நான் மட்டும் போனா இவன் வர்றான், பக்கத்துல வர்றான், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அங்க இருக்க வேலை செய்யற நம்ம மேஸ்திரி இருப்பாரு, மேனேஜர் இருப்பாரு, இவங்க எல்லாம் என்ன வந்து சீன்றாங்க, உன்ன பாரு எதுவுமே செய்யல, இல்ல நீ தான் என்ன வேலைக்கு சேர்த்து விட்ட, நீயும் நானும் ஒன்னாதான் வேலை பாக்குறோம், ஆனாலும் உன்ன எதுவும் செய்ய மாட்டேன்றான்ல அப்படின்ற ஒரு வருத்தத்திலயே அவ சொல்லலாம். ஓகே, அதுல ஒரு நக்கல் மாதிரி அதுல சொல்றா, நான் அழகா இருக்கிறதுனால அப்படின்னு. ஓகே நைஸ். சமையலறை கலையங்கள் ஏன் அந்த அந்த தலைப்பை வச்சிருப்பாரு? பெண்களுடைய வாழ்க்கை வித்தியாசப்படுது இல்ல, கணவன் இருக்கும் போது ஒரு வாழ்க்கையா இருக்கு, அவனோட வாழும்போது அந்த நம்ம சாந்தாவுடைய வீட்டுக்காரர் இருக்கும்போது ஒரு பைக்குக்காக அவளை இது பண்றான் இல்லையா. நான் சொல்லல பைக்குக்காக பைக் வாங்கணும், நம்ம 2-வீலர் வாங்க நீ வேலைக்கு போன்னு சொல்றான், அங்க வேலைக்கு இப்ப தேடி போகும்போது அப்படியெல்லாம் பாத்துக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே வந்து சொல்றான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, நம்ம உனக்கு குழந்தை இல்லையில நீ கிளம்பி போயிடுன்னு விரட்டி விட்டு அவன் போயிடுறான் இல்லையா. அப்போ நம்ம பாத்திரம் வந்துட்டு எப்படி நம்ம சமையல்ல யூஸ் பண்றோமோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு பொண்ணுடைய வாழ்க்கை. அதுக்கப்புறம் அந்த நம்ம பூரணி அப்படிங்கிறவங்க அவங்களும் கணவனை விட்டு வந்துட்டா கூட அவ ஒரு நல்ல அந்தஸ்துல இருக்கு, ஆனா இவளுடைய வாழ்க்கை வந்துட்டு அவ வேலைக்கு போகல, வேலைக்கு போகலன்னா இன்னொருத்தட்ட போகணும், இன்னொருத்தட்ட போய் பணம் வரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இப்ப இந்த கதையில எனக்கு பெரிய ஒரு கான்ட்ரோவர்சி தெரியுது. இவ்வளவு ஒரு கம்பெனிக்கு போனா தொடுறாங்க பாக்குறாங்கன்னு அசிங்கம்னு நினைக்கிற ஒரு ஒரு பொண்ணு எப்படி யாரோ ஒருத்தனுக்காக ஒரு மது பாட்டில் வாங்குறதுக்காக போய் தப்பான வழிக்கு போறாளே, அது எந்த விதத்துல நியாயம் அது இல்லையா? கொஞ்ச நாள் அவனோட பழகின வரைக்குமே அவன் தானம்மா சாப்பாடு கொடுக்குறான். அதுக்காக இல்ல, அப்ப வீட்டுக்காரனுக்கு பைக் வாங்குறதுக்கு போயிருக்கலாமே, கம்பெனிக்கு தானே போனா, தப்பான வழிக்கு போகலையே. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வாழ்ந்தது அந்த ஒரே ஒரு பத்தி மட்டும்தான் சொல்றாங்க, அந்த வேலைக்கு போய் தேடி போறா, வேலைக்கு போன உடனே அங்க வேலை இப்படி இருக்கிறத பாத்துட்டு வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறமா சொல்றா, கொஞ்ச நாளையிலே உனக்கு தான் குழந்தை இல்லைல்ல, நீ கிளம்பி போன விரட்டி விட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்படியே இவளோட வாழ்ந்திருந்தா கூட, எடுத்து சொல்லியிருந்தா கூட வேலைக்கு போயிருந்திருப்பான். கதை தானம்மா, கற்பனை தானே. அவரோட சில விஷயங்கள் கொஞ்சம் முரணா இருக்க மாதிரி படுது, அதனாலதான் சரி இந்த கதை புத்தகத்தை படிச்சா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வருமா, என்னத்தை நினைச்சு எழுதினாரு, ஏன் இப்படி எழுதினாரு, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு எங்கேயோ ஒட்டாம நிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த கதையில. கேரக்டர் வைஸ் ஓகே, குட் குட் நைஸ். ஓகே, ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் அதான் ஒவ்வொருத்தர் சொல்லும் பொழுது ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி கதையை தேர்ந்தெடுக்கிறோம்ல, அதுதான் ஒரு அழகு. சரிப்பா, சரி வேற யார் இருக்காங்க? ஜெயந்தி அண்ணி. எனக்கும் இந்த கதை வந்து நிறைய கேரக்டர்ஸ் சொன்னீங்க, அதுல பாதி பேரு
வர வரல மாதிரி இருந்தது. மேபி நீங்க ரொம்ப நாவலை வந்து குறுக்கி அதை வந்து சிறுகதை பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால அந்த கேரக்டர் எல்லாம் அங்கங்க சொல்லாம விட்டுட்டாங்க. அந்த சின்னத்தாயி கலா வசந்தி மட்டும்தான் ஒரு கேரக்டர் அங்க சொன்னாங்க. ஜெயந்த ஸ்ரீ எம் பேர் இருக்கிற ஒரு கேரக்டர் ஸ்ரீ உங்கள்ட்ட ஒரு இப்ப நம்ம பேசிக்கிற மாதிரி ஜெயந்த ஸ்ரீ யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சரி, இவங்க எல்லாம் ஏதோ ஒரு முக்கிய பாத்திரம் இல்ல, கூட கூட இருந்த வேலைக்கு போற பெண்கள் இவங்க எல்லாம். சின்னத்தாயி கலா வசந்தி அப்படின்னு, சின்னத்தாயி வந்து அவங்க அப்பா அம்மா அவருக்கும் அவங்களுக்கும் இது இல்ல, கணவன் கிடையாது. ஆனா அவ வந்துட்டு இட்லி போட்டு அந்த சின்ன பொண்ணை வளர்த்துட்டு இருப்பான். அந்த நேரத்துலதான் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு இவரு கோபி அப்படின்ற ஒரு தோட்டக்காரர் வீட்டுல வயசுக்கு வராதனால கொண்டு போய் வீட்டுல வச்சு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க, கொடுத்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் வந்து இந்த நம்ம சாந்தா கிட்ட சொல்லிட்டு, நான் என் பொண்ணு வீட்டை போய் பொண்ணை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. சந்தோஷப்பட்டுட்டு தங்கச்சியும் வசந்தையும் கூட்டிட்டு போறாங்க அந்த சின்ன தாயி. அப்ப போயிட்டு வந்துடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த வீட்டுல இருந்து ஓனர் வீட்டுல இருந்து போன் வருது, உன் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டா, இனிமேல என்னால இங்க வச்சுக்க முடியாது, நீயே வந்து கூட்டிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே போய் கூட்டிட்டு வந்துடுறாங்க. சரி, சின்ன பொண்ணை விட்டுட்டு போவா அப்படின்னு சொல்லி இவ கேக்குறா. சாப்பாட்டுக்கே வசதி இல்லாம இருக்கியாமே அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்ப இவ சொல் அவங்க சொல்றாங்க இவளுக்கிட்ட, அந்த அக்கா சொல்றா, கலா சொல்றா, அம்மா நானே வயசுக்கு வந்த உடனே என்ன அனுப்பிச்சிட்டாங்க, அது மாதிரிதானே தங்கச்சியும் அனுப்பிச்சிருவாங்க, அதனால நம்ம வேலைக்கு அங்க விட வேண்டாம், நம்ம போய் ஒரு இட்லி கடையோ இல்ல அங்க பனியன் கம்பெனி தான் திருப்பூர்ல அவ்வளவு இருக்கு இல்லையா, நான் போய் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு வரோம்மா, அதுல வச்சு வரக்கூடிய வருமானத்தை வச்சு உங்களுக்கு நான் உங்களுக்கும் தங்கச்சிக்கு சாப்பாடு போடுறேம்மா அப்படின்னு சொல்லி அந்த காலா அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் கொஞ்சம் அந்த பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்ப கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த கலா வசந்தி ரெண்டு பேருமே சேர்ந்து வேலைக்கு போவாங்க பனியன் கம்பெனில. அந்த ஒரு ஒரு கொஞ்சம் என்ன சொல்ற அறிவு தெளிவுள்ள மக்கள் மட்டும்தான் இந்த மாதிரி யோசிப்பாங்க. கொஞ்சம் வந்துட்டு வேற வழியே இல்லை, நம்ம வேலைக்கு போனாதான் சாப்பாடு அப்படின்றதுக்கு கூடிய பெண்கள் போய்த்தான் ஆகுறாங்க அப்படிங்கறதையும் சொல்றாரு. அந்த பெண்களோட ஃபுல்லா இந்த பனியன் தொழிலுக்கு போற பெண்களோட ஒரு ஒரு பாத்திர கதாபாத்திரமா இருக்குது. இல்லப்பா, எனக்கும் அந்த சின்ன சின்ன நெர்டல் தான். சூப்பர்மா, முடிச்சிடலாமா இந்த செஷன், ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டுமா? முடிச்சிட்டோமா? பூர்ணிமா, இந்த கதை ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அத மட்டும் சொல்லுங்க. இந்த கதையில ஒரு பேப்பர் எழுதுன காலேஜ் தெரியல, சமையலறை கலையங்கள் நாவலில் பெண்ணிய சிந்தனைகள்னு எழுதுன. அந்த பேப்பர் எழுதும் போது அந்த பேப்பரை வந்து சூப்பரா, அந்த அவனுக்கு இத்தனை வருஷமா அந்த பேப்பரை பார்த்தாடுகளான்னு எனக்கு தெரியாது, என் பேப்பர் நல்லா இருக்கு, நான் பேப்பர் போய் வாசிச்சேன் ஆன்லைன்ல தான், இந்த பேப்பர் நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க. அதனால புத்தகத்தை எடுத்துருவோம். சூப்பர் சூப்பர், இந்த கதை சூப்பரா அனுப்பிச்சாங்கப்பா, நல்லா இருந்தது. அவங்க அவங்க மாமியார் கேக்குறாங்க பின்னாடி இருந்த கரெக்டா. அந்த கதையில உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு? நல்ல கேள்வி, என்ன புரிஞ்சிருக்கு? விட்டுட்டு மது இவ வந்து அடுத்தவனுக்காக மான் தவித்து சாப்பாடு கொண்டு வந்ததுக்கு ஒரு கதையா? அதான் பூங்குடி கேட்டாங்க. அவன் வந்துட்டு இவ விட்டுட்டு போல இல்ல, அவனுக்காக விட்டுட்டு போல, அவ்வளவு கண்காணிப்பு. இவ விட்டுட்டு போல இல்ல, அவன் தானே உனக்கு குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவன் தானே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். போயிட்டா இவ அடுத்தவனுக்காக மான் தவித்து சோப்பு போடுவாடா, அது ஒரு பொழப்பா. ஒரு நட்பு வந்துட்டு வாழ்க்கையில வந்து ஏதோ ஒண்ணு விட்டு சோறு போடுறது நட்பு. அதே ஓகே, சூப்பர். சரி, கதைய சூப்பர்மா, வெரி நைஸ் வெரி நைஸ். சரி, கதையை முடிச்சுக்கலாமா? நான் ரெக்கார்டிங் மட்டும் ஆஃப் பண்ணிடுறேன்.